இதுதான் அந்த ஃபேமஸ் ஆன கைது பிரியாணி. பாருங்க எவ்வளவு குவாலிட்டி இருக்கு. இதுல வந்து போட்டுதான் இந்த கான்செப்ட் வேற லெவலா போகுது. நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட் அண்ட் மெசேஜஸ் எல்லாம் சொன்னாங்க. அதனால நாங்க இன்னைக்கு ஹங்கிரி கார்ஸ்ல அந்த கான்செப்டை கவர் பண்ணதா வந்திருக்கோம். ஸோ உள்ள போயிட்டு அந்த கைதி பிரியாணி ஐடியா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, அது எப்படி இருக்கு, அண்ட் முக்கியமா அந்த பிரியாணி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்றோம். ஸ்டே டியூன்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஹங்கிரி கார்ஸ் ரெஸ்டாரண்ட் உள்ளதான் நான் இருக்கேன். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு கார் தீம்டு ரெஸ்டாரண்ட். அதாவது உள்ளே வந்து சீட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காரை கட் பண்ணி அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் உட்காந்து சாப்பிட்றதே அந்த மாதிரி தான். ஸோ நான் உட்காந்துருக்கூட ஒரு ப்ளூ கலரான ஒரு காரோட சீட்டில். அண்ட் இங்கே வந்து ஆல்சோ விண்டேஜ் கார்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் சுற்றி வந்து ஃபுல்லாக கார் சம்மந்தமாகவே வந்துட்டு சைன் போர்ட்ஸ், அப்புறம் வந்து நேம் போர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கார் லவர்ஸ்க்கு ஒரு வேறு லெவலான ஹேங் அவுட் ஸ்பாட் இது. அண்ட் இப்போ ரொம்ப வைரலான மோஸ்ட் ஃபேமஸான கைதி பிரியாணி தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அது வந்தானா பிரியாணி எப்படி இருக்குது, அது எவ்வளோ கொடுக்குறாங்க, அதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாஸ். ஸோ நம்ம வெயிட் பண்ணுற இந்த கைதி பிரியாணி வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேட்டில் வந்து ஃபுல்லாக ஒரு முழு பொரிச்ச கோழி, மதுரை பொரிச்ச கோழி அண்ட் ஃபுல் தந்தூரி, இந்த பக்கெட் ஃபுல்லாக பிரியாணி. அப்படியே என் கண்ணு முன்னாடியே கொட்டுறப்ப எனக்கே வந்து இதை நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் முட்டை கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு சவுத் இந்தியன் பிரியாணி எப்படி இருக்குமோ, எதோடலாம் சர்வ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கம்ப்ளீட் காம்போவோடு தான் இருக்குது. ஸோ அவங்க சர்வ் பண்ணுறப்பே வந்து ஒரு இந்த கையில் வந்து அந்த ஹேண்ட் கப்போடே தான் சர்வ் பண்ணாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த கைதி படத்தோட சீனையே வந்து இங்கே ரீலிவ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பிரியாணி எப்படி இருக்குது, இந்த சைட் டிஷ்லாம் எப்படி இருக்குங்கிறது தான் உங்களுக்கு சண்டைங்கிறதே கிடையாது. ஸோ இதை சாப்பிட்றப்போ உங்களுக்கு அப்படியே அந்த படம் ஃபீல்ஸ் வரும். இதை பார்க்குறப்பையும் சரி, இதை சாப்பிட்றப்பையும் சரி, நீங்கள் திருப்பி அந்த ரீலீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க இந்த பிளேட்டோட. அதே வந்து ஒரு பயங்கர மாசாக இருக்கும். அண்ட் இப்போ இதான் நான் சாப்பிட்டுருக்கேன். டேஸ்ட் பற்றி சொல்லணும்னா குறை அப்படிங்கிறதே கிடையாது. கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு பிரியாணி எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குமோ அதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது.
ஸோ இந்த ஃபுல் பிரியாணிலும் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தா இந்த முழு மதுரை பொரிச்ச கோழி தான். ஸோ இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. லெக் பீஸ்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து பீஸும் பெருசாக இருக்கு, லெக் பீஸ்லாம் வேற இருக்கு. ஸோ நீங்கள் வந்து யோசிப்பீங்க ஒருத்தி எப்படி இந்த ஃபுல் பிளேட் சாப்பிட முடியும்னு. அதான் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் வந்து கேமரா பின்னாடி நின்றுருக்காங்க. ஸோ இந்த கட் பண்ண உடனே அவங்களாம் இங்கே வந்து அப்படியே 5 நிமிஷத்தில் இந்த பிளேட் அப்படியே வாஷ் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணி என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து இங்கே சாப்பிட்டு பார்த்து நீங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த ஃபுல் பிளேட் பிரியாணி நான் சாப்பிட்டு முடிக்கவே ஒரு 1 hour மேலாகும். அதனால நான் இத்தோடு விடைபெறுகிறேன். ஸோ நீங்களே பாருங்க, அம்மா தூக்க கூட முடியல. நீங்கள் நிறைய பேர் சொன்ன மாதிரி இந்த வயலான பிரியாணியை நாங்கள் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி 1 rupee சொல்றீங்க, 5 rupeeக்குலாம் ஃபுட்டு சொல்றீங்க, ஆனால் நாங்கள் போகிற டைமுக்கு அது கிடைக்க மாட்டேது, இல்லை அது ரொம்ப தூரத்துலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வரோம் ஆனால் அங்கே போனால் இல்லைன்னு சொல்றாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வி ஆர் சாரி, நாங்கள் இத்தனைக்கும் உங்களுக்கு என்னைக்கு டைம்லாம் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இன்னுமே நாங்கள் எல்லா வீடியோலையும் டேட் அண்ட் அந்த டைமிங்ஸ் எல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறோம். நீங்களும் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த டேட்டுக்கு கரெக்டாக அங்கே போயிட்டு அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமிங்ஸ்க்கும் கரெக்டாக ரெசிப்டாக போய்க்கோங்க. ஸோ இதுதான் வந்து எங்கள் சைட்லேருந்து நான் உங்களுக்கு பண்ணுற ஹெல்ப். நீங்களும் வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வயலான ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்கு, இவங்க சூப்பராக பேசுகிறாங்க, அந்த மார்க்கெட்டில் அது நல்லாயிருக்கு, இந்த பியூட்டி பார்லர் சூப்பராக இருக்குது, இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேறு லெவலாக இருக்குது, இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இன்பாக்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்காக வந்து அந்த இடத்த கவர் பண்ணி வீடியோ போடுறோம். இத்துடன் விடைபெறுவது உங்கள் பூஜா கிருஷ்ணன். பாய். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். Impression is wealth.